வணக்கம் நண்பர்களே, மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மூலிகை தேடல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகைங்க இந்த திருவோடு மரத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. திருவோடு மரத்தில் வந்துங்க ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதோட வேறு பெயர்கள் பார்த்துட்டோம்னா கபாலம், அட்சய பாத்திரம், திருவோட்டு பாத்திரம், பிச்சை பாத்திரம், திருவோட்டு பழம் மரம், திருவோட்டு காய் மரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த திருவோட்டு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த காய் வந்துங்க பழுத்து நல்லா முத்துனதுக்கப்புறம் இந்த ஓடு வந்துங்க நல்லா தடிமன் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இதை வந்துங்க ரெண்டாக வெட்டி எடுத்து இதை வந்துங்க அப்போது வந்து உணவு பாத்திரமாக வந்து நம் முன்னோர்கள் அதாவது சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள்லாம் வந்துங்க இதை உணவு பாத்திரமாக பயன்படுத்தினதை வந்துங்க சொல்கிறாங்க. இந்த திருவோட்டு மரத்துடைய முதிர்ந்த காய்களை வந்துட்டுங்க சேமிப்பு கலன்கள் செய்யறதுக்கு, அழகு பெட்டிகள் செய்யறதுக்கு, அழகு சாதன பொருட்கள் செய்யறதுக்கு, இசைக்கருவிகள் செய்யறதுக்கு கூட நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த திருவோட்டில் வந்துங்க 32 வகையான தான தர்ம தேவதைகள் வந்து வாசம் செய்கிறத சொல்கிறாங்க. அதனால் வந்துங்க இந்த திருவோட்டில் வந்து தானம் பெறுபவர்களுக்கும் தானம் அளிப்பவர்களுக்கும் வந்துட்டுங்க ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த திருவோட்டு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த காய் மட்டும் இல்லாமல் இலை பூ எல்லாமே வந்துங்க மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிங்க. இப்போ சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டிருக்குங்க. அதோடய இலையமைப்பு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக அடையாளம் தெரிஞ்சுக்கிறக்காக காட்டியிருக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னா அது காய் பாருங்கள், அப்படியே ஒரு பூசணிக்காய் வடிவத்தில் இருக்குது பாருங்கள். அடுத்தது அது பூவோடைய மொட்டுங்க, இந்த பூ விரிஞ்ச நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாங்க. இதெல்லாமே உங்களுக்கு அந்த மரத்தோடைய அடையாளத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கிறக்காக காட்டியிருக்குங்க. இதோடய இலையமைப்பு பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ரெண்டு வகையான இலையமைப்பில் இருக்குங்க, நீலப்பூக்கள் ஒரு இலையமைப்புமே ஒரு இலையமைப்பு பார்த்துட்டோம்னாங்க. இது மாதிரி மேலே அப்படியே பூ மாதிரி விரிஞ்ச மாதிரியான இலையமைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த இலையை வந்துங்க சித்த மருத்துவத்தில் இந்த இலையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த நீளமாக இருக்கக்கூடிய இலையோட இந்த பூ மாதிரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த இலை வந்துங்க அதிக அளவில் இதை பயன்படுத்துவாங்க சித்த மருத்துவத்தில். இந்த திருவோட்டு பழத்துக்குள்ளே வந்துங்க இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்று வந்துங்க சுவாசக்கோளாறு, மலச்சிக்கல், குடற்புழு நீக்கிறது மட்டும் இல்லாமல் அல்சர் மாதிரியான வயிற்று புண்கள், வயிற்றுச்சலையும் வந்து குணப்படுத்துறதுக்கு உதவுதுங்க. இந்த பழத்துடைய ஓட்டிலிங்க அதாவது திருவோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டிலிங்க ஏராளமான உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் அமிலத்தன்மையும் அதிக அளவில் இருக்கிறதுனாலிங்க இதில் வந்து உணவு வந்துங்க சேமித்து வைக்கிறது மூலமாகவோ உட்கொள்கிறது மூலமாக வந்துங்க உடலுக்கு வந்துங்க ஏராளமான நன்மைகள் வந்து ஏற்படுதுங்க. அதில் என்னென்னு பார்த்துட்டோம்னாங்க வயிற்று உபாதைகள் நீக்கிறது மட்டும் இல்லாமல்ங்க கழிச்சலை கட்டுப்படுத்துங்க, நுரையீரல் மற்றும் சிறுநீர் தொற்றை வந்து நீக்கிறது மட்டும் இல்லாமல்ங்க உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகளுடைய வளர்ச்சி, புழுக்களுடைய பெருக்கத்தை வந்துங்க அழிச்சுங்க, ரத்த கசிவு வந்துங்க தடுக்குங்க, உணவு பாதையில் ஏற்படக்கூடிய அந்த சூட்டை தணித்து குளிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய தன்மை இந்த திருவோட்டுக்கு இருக்குங்க. வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான புண்கள் ஆற்றுறது மட்டும் இல்லாமல் பலவிதமான மருத்துவ குணங்கள் இந்த திருவோட்டில் இருக்குங்க. இந்த திருவோட்டில் பார்த்துட்டோம்னாங்க சோடியம், கால்சியம், தயமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து காரணிகள் அதிக அளவில் இருக்குங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கள், பழங்களை வந்துங்க திருவோட்டில் சேமித்து வைக்கிறது மூலமாக நம்ம மேற்கண்ட பலன்கள் எல்லாமே வந்துங்க அடையலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோட்டில் வந்துங்க நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னாங்க இந்த அதிதாகம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அதை நாவறட்சி, தொண்டை வறட்சியெல்லாம் ஏற்படுத்தி தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரியாகிறதா வந்துங்க ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் தண்ணி குடிக்கிறது மூலமாக வந்துங்க உடல் குளிர்ச்சி அடையுங்க. இந்த திருவோட்டுடைய நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டேன் பல நாடுகள் இல்லைங்க. இன்றைக்கி வந்துட்டுங்க இதை உணவருந்தருக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த திருவோட்டில் வந்துங்க வண்ணங்கள் பூசப்பட்டு இந்த திருவோட்டுடைய அடையாளமே தெரியாத மாதிரி வித்தியாசமான முறையில் வந்துங்க அந்த திருவோட்டுடைய வடிவமைப்பு மாற்றிங்க. இதில் உணவுகளை வந்து பரிமாறுறக்கு உணவகங்கள்லேயுமே வீடுகள்லேயுமே வந்துங்க அதிக அளவில் இதை பயன்படுத்துறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருவோடு மரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்கிறது மூலமாக இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதுபோலவே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கொடிகள், செடிகள், மரங்கள், குறுமரங்கள் இதை பற்றின பதிவு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறங்க. இப்போ வரைக்கும் பார்க்காதவங்க தனித்தனியாக பிளேலிஸ்ட்டாக பிரித்து அப்லோடு பண்ணியிருப்பேங்க. இப்போ வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ எண்ட் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதை டச் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த எண்டில் தெரியுதில்லைங்க நம்ம லோகோ, சேனலோடைய லோகோ, அதை டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. அடுத்த ஒரு மூலிகையில் சந்திக்கலாங்க. நன்றி.